வலுவர் பிரிக்கக்கூடியது அந்த பாவத்துக்கு மூணாவது வீடு. ஓகேங்களா? அதனாலதான் இந்த ரெண்டாவது வீட்டுக்கும் இந்த நாலாவது வீட்டுக்கு என்ன பொருள்னா, ரெண்டாவது விடுங்கிறது சாதாரண பொருள், ரெண்டாவது விடுங்கிறது உங்க கையில இருக்கிற மோதிரம், வாட்சு, இந்த மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்கள் என்பது ரெண்டாவது வீடு. நாலாவது விடுங்கிறது கனமா இருக்குது, அதாவது பொருள் அப்படிங்கிறது ரெண்டாவது வீடு. பொருள் அப்படின்னா ரெண்டாவது. இந்த பொருள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மால் சுமக்கக்கூடிய பொருள், நம்ம சாதாரண எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது வீடு. நாலாவது வீடுங்கிறது கனமான பொருட்கள். புரிதா பாருங்க, இந்த டேபிள் இது நம்ம பையில போட்டு போக முடியுமா, இந்த சேர் பையில போட்டு போக முடியுமா, இதெல்லாம் நாலாவது வீடு. நம்ம கையில போடுற மோதிரம் இதை தூக்கிட்டு வரதுக்கு யாருனா தேவைப்படுமா, நம்ம கையே தூக்கி வச்சுக்காது. அப்போ இந்த பொருள் என்பது ரெண்டாவது பாவனா, இந்த வீட்டுக்கு மூணாவது வீடுங்கிறது அந்த பாவத்தோட அடுத்த பரிணாமம் எடுத்துக்கலாம், அல்லது அந்த பாவத்தை இரட்டிப்பாக இரட்டிப்பான வகையில் வலு சேர்க்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் தான் ஒவ்வொரு பாவத்துக்கு மூணாவது வீட்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எட்டாவது வீடுன்னா மரணம், அப்புறம் இங்க வருது. ஐந்தாவது வீடுங்கிறது காதல், ஏழாவது வீடு திருமணம். அதாவது இந்த மாதிரி ரிலேட்டடா நீங்க படிச்சீங்கன்னா எதையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, நீங்களே கிரியேட்டிவிட்டி ஆகிடலாம். அதே மாதிரி ஒரு நோயின் பேர் உழைப்பின் பேரு, ஆறாவது எட்டுக்கு உடல் உழைப்பின் பேர், எட்டாவது எட்டுக்கு கடின உடல் உழைப்பு, ஆறாவது வீடு சொல்லக்கூடிய உடல் உழைப்புங்கிறது என்னன்னா, இந்த சேரை இப்படி எடுத்து இப்படி வைக்கிறது ஆறாவது வீடு, மீண்டும் இதை கொண்டாந்து இப்படி வைக்கிறது ஆறாவது வீடு. இதனால வலி என்ன இருக்க உடம்புக்கு, பெரிய அளவுக்கு வலி இல்லை. ஆனா இந்த சேரை எடுத்து அங்க வைக்கிறதுல என்ன ஆகும், அது வலி இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த இந்த வீட்டுக்கு இது மூணாவது பாவங்கிறதால இந்த வீட்டோட காரகம் என்னவோ அதை அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருக்காது. அதனால ஒவ்வொரு வீட்டுக்கு மூணாவது வீடு என்பது அந்த வீட்டோட காரகத்தை பல மடங்கு டெவலப் பண்ணக்கூடியது. புரியுதா பாருங்க, புரியலன்னா நீங்க கேட்கலாம் கேள்வியை. ஏன்னா ஆரம்பத்தில் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப புரியலையா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு எப்படி புரிய வச்சுன்னு எனக்கு ஒரு டெக்னிக் அதை நான் புரிய வச்சிடறேன். இது வந்து ரெண்டு கான்செப்ட், அதாவது நீங்க ஜாதகத்தை ஒரு ப்ரொஃபஷனலா பண்றீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்கும், இதெல்லாம் தெரியாமையே ஜோசியம் பார்க்கறதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கு, உங்க பர்சனல் ஜாதகத்தை மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்லித்தரேன். இது வந்து ப்ரொஃபஷனலா நான் ஜாதகம் பார்த்துட்டு நிறைய பேர் நான் பலன் சொல்ல போறேன் அப்படின்னா இந்த மெத்தடாலஜியோட வந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதெல்லாம் நீங்க புரியலாம், யாரும் வேணா கேட்கலாம், யாரும் பேச மாட்டேங்க, அதான் எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை நான் கிளாஸ் எடுக்கிறது புரியலையா என்ன அப்படின்னு. புரியுதா? ஓகே சார். அப்ப இந்த மூணாவது மூணு பதினொன்றுங்கிறது மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் குடிக்கும் சார். என்ன சார், ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பட் இருந்தாலும் வந்து அப்படியா, சரி சரி அப்படியா, சரி 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 அப்ப பரவாயில்ல. ஏன்னா இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் எல்லாரும் எதிர்கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பாங்க, இங்க யாரும் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் சின்சியரா இருக்கிறதால அது மாதிரியான தெரியல. ஆனா இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால இருந்து வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த என்ன சொல்றது அந்த இது இருக்கும், நாலேஜ் இருக்கும், இங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே நாலேஜ்ங்கிறதால அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட், டிஃபர் ஆகும், கரெக்ட் கரெக்ட். அப்படியா, சரி 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 சரி.
அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு மூணாவது இந்த மாதிரி அந்த பாவத்தோட காரகத்தை டெவலப் பண்ண, அதாவது இதெல்லாம் தெரியாம நம்ம பலன் சொல்லலாம். இது தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது தெரிஞ்சா என்ன ஆகும்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும் சரிங்களா. அதனால இந்த இந்த மூணு பலனுங்கிறது எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் 1 & 9 சார், 1 & 9 ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 1 & 9 பாவங்கள், அந்த பாவத்தை எப்படி வைத்திருக்க வேண்டுமோ அப்படி வைத்திருக்கும். அதாவது அந்த பாவத்தை கூட்டவும் செய்யாது குறைக்கவும் செய்யாது, ஒரே மாதிரி இயல்பா வைத்திருக்கும். அதனாலதான் 1வது வீட்டோட காரகமும் 5வது வீட்டோட காரகமும் 9வது வீட்டோட காரகமும் ஒரே மாதிரி சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு 1 & 9 பாவங்கள், அந்த பாவத்தை எப்படி வைத்திருக்க வேண்டுமோ அப்படி வைத்திருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஜாதகத்துல 1வது வீட்டு சப்லாடு, பின்னாடி உங்களுக்கு புரியாது, 1வது வீட்டு சப்லாடு வந்து 5, 9 தொடர்பு கொண்டா, ஒருத்தர் 20 வயசுல எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் 60 வயசுல இருப்பார். அதே மாதிரி உடல் வாகு, அதே மாதிரி உடல் எடை, மாற்றம் இல்லாம ஒரே மாதிரி இருப்பாங்க. 2வது வீட்டு சப்லாடு 6-10 தொடர்பு கொண்டா, எப்பவும் அவர் கையில ஒரே மாதிரி பணப்புழக்கம் இருக்கும். பணப்புழக்கம் சில நேரத்துல ரொம்ப அதிகமாகவும் சில நேரத்துல கம்மியாகவும் வராம ஒரே மாதிரியான பணப்புழக்கம்னு எடுத்துக்கலாம். 3வது சப்லாடு 7-11 அப்படின்னா பழக்க வழக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கும். 4வது சப்லாடு 8-12 வீடு நிலம் வாகனம் சம்பந்தமான விஷயத்துல எப்பவும் ஒரே மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். இந்த மாதிரி இந்த 1 & 9 ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 1 & 9 என்பது அந்த பாவத்துடைய காரகங்களை ஒரே மாதிரியாக வைத்திருக்கும். ஓகே சார். அப்ப விடுபட்ட பாவங்கள் வந்து 2, 6, 7, 10 பாவங்கள், இது நடுநிலை பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சார். 2, 6, 7, 10 பாவங்கள் நடுநிலை பாவங்கள். இது அந்த பாவத்தை கெடுக்கவும் செய்யாது, அந்த பாவத்தை வளர்க்கவும் செய்யாது. ஓகேங்களா. இதுல ஒரு சிறப்பு விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, 7வது பாவம் இருக்கு பாருங்க, இது அகம் சார்ந்த விஷயத்துக்கு 7வது பாவம் வளர்க்க செய்யும். புறம் சார்ந்த விஷயத்துக்கு 7வது பாவம் நடுநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது என்னன்னு சொல்றேன் நான், அதாவது 7வது வீடு என்பது பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது 7வது வீட்டோட காரகம் தான். கொள்ளுதல், பகிர்ந்து கொள்ளுதல வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையும், சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அது அதிகரிக்கும். நான் சொல்றது புரியுதா பாருங்க சார். பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது கூடும். இது புரியுதா சார்? ஓகேங்களா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுதான், ஒரு வீட்டுல ஒரே ஒரு அப்பாவுக்கு ஒரே மகன் இருக்கான், கூட ஒரு தம்பி பிறந்தா நல்லதா கெட்டதா? நல்லதுதான். நான் தம்பியுடையான் படைக்கு அஞ்சா. ஒரு 25 வருஷம் கழிச்சு பாகம் பிரிக்கிறாங்க பாருங்க, அப்ப என்ன ஆகும்? பிரச்சனையாகும். ஒரு இடத்துக்கு ஒருத்தர் மட்டும் போய் பிசினஸ் பண்றாரு, வரக்கூடிய லாபம் ஃபுல்லா அவருக்கு தான். இன்னொருத்தரையும் அழைச்சிட்டு போனாரு, பாதி பாதியா பிரியும். ஆனா இன்னொருத்தர் அழைச்சிட்டு போடும்போது ஒரு செக்யூரிட்டி, அது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த அகத்துக்கும் புறத்துக்கு என்ன வித்தியாசங்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த கான்செப்ட். அகம் சார்ந்த விஷயங்கிறது உணர்ச்சிகளை மையமாக வைத்து நாம் செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகம் சார்ந்த விஷயம். புறம் சார்ந்த விஷயங்கிறது அறிவை, அதாவது நம்ம ரெண்டு வகையான செயல்பாடுகள் நம்ம கொண்டுட்டு இருக்கோம் சார். ஒன்று மனது சார்ந்து இயங்கிறது ஒண்ணு, அறிவு சார்ந்து இயங்குறது ஒண்ணு. மனது சார்ந்து இயங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சிகளை மையமாக வச்சு, அதாவது சில இன்னும் புரியுற மாதிரி சொல்றதுன்னா, ஒரு +2 படிக்கிற பையன் நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு உள்ள வராரு. இப்பதான் பக்கத்துல குமுதம் ஆனந்த விகடன் எல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நல்ல குமுதத்துல நல்ல கொட்டையத்துல நமிதாவுக்கு திருமணம் மாப்பிள்ளை அப்படின்னு போட்டு டேஷ் போட்டு கேள்விக்குறி உள்ளேன்னு போட்டாங்க. இப்போ அறிவு என்ன சொல்லுது, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஒழுங்கா படி, நமிதாவுக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன, நமிதா போனா வேற யாரா திரிஷா வருவாங்க, என்னங்க சார் உறவுகளை வரமாட்டாங்களா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லணும். மனசு என்ன பண்ணோம், இல்ல இவ்வளவு நாள் பார்த்து நம்பிதான் எப்படி விட்டுற முடியும், விட்டுற முடியுமா சார், என்னங்க சார், விட முடியாது. மனசு என்ன பண்ணும், இல்ல நம்ம யாருன்னு பாத்துருவோம், அதான் சொல்லிட்டு
உடனே மனசு சொல்லும், இது அறிவு சொல்லும், நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, உட்காந்து ஒழுங்கா படி. அப்பா வந்து ஏற்கனவே டாக்டரா போகணும்னு ஆசைப்படுறாரு. மனசு என்ன சொல்லும், இன்னும் 18 மணி நேரம் இருக்குல்ல, அப்ப படிச்சா போகுது, ஏற்கனவே படிச்சிட்டேன் இல்ல, இன்னும் 1 மணி நேரம் படிக்கிறது உனக்கு என்ன குறைஞ்சு போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணும், புரட்டி புரட்டி பார்க்கும். உள்ளேன் போடுறதுல கடைசியா அவன் சொல்லியிருப்போம், அடுத்த இதழில் கீழே. அப்புறம் பார்த்தா என்ன ஆகுனா, அது போன மாசம் பத்திரிக்கையா இருக்கும், உடனே மனசு இருக்காது, அடுத்த இதை போய் வாங்கு, வந்துட்டு இருக்குல்ல வெளியா. இதுதான் மனசோட தன்மை. அறிவுங்கிறது என்ன பண்ணுதுன்னா, எதிர்காலத்தை நோக்கி திட்டமிட்டு பண்றது. இதெல்லாம் அறிவு சார்ந்த வாழ்க்கை முறைன்னு அர்த்தம். யார் யாருக்கெல்லாம் இந்த ஒற்றைப்படை பாவங்கள் வலுத்து இருக்கோ அவங்க மனசு சார்ந்து செயல்படுவாங்க. யார் யாருக்கெல்லாம் இரட்டைப்படை பாவங்கள் வலுத்து இருக்கோ அவங்க அறிவு சார்ந்து செயல்படுவாங்க. இந்த அறிவு சார்ந்து செயல்படுறவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. என்னங்க சார், அறிவு சார்ந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஒரு ஜடம் மாதிரி இருப்பாங்க. என்ன சார், குடும்பத்தில் மகிழ்ச்சியிருக்காரு, ஒவ்வொரு மிஷின் மாதிரி போறாங்க வரேன்னு. ஆனா எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசு சார்ந்து இருக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில ஒண்ணு இருக்காரு. இதுதான் வாழ்க்கையில சார்ந்த கான்செப்ட், அறிவு சார்ந்த கான்செப்ட். அந்த வகையில இந்த 7வது வீடு என்பது இந்த மனசு சார்ந்த அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம புறம் சார்ந்த விஷயங்கள் எதை சொல்றோம் நம்ம அப்படின்னா, அறிவு சார்ந்த விஷயங்கள், அறிவு நோக்கோட பகுத்தறிவோட, இதனால இது என்ன விளைவு, அதனால இது என்ன விளைவு அப்படின்னு ஒரு லாஜிக்கல் மைண்டோட பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புறம் சார்ந்த விஷயங்கள் சொல்றோம், அறிவு சார்ந்த விஷயம் சொல்றோம். இந்த 7வது வீடு என்பது என்னன்னா, அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரும். ஓகேங்களா, இப்போ 3வது வீடுன்னா பயணம், 9வது வீடுனாலும் பயணம் தான். ஓகேங்களா, 4வது வீடு அதாவது 4வது வீடுங்கிறது சொத்து, 10வது வீடுங்கிறது 4வது வீட்டுக்கு 7வது வீடா வரும், அதுக்கு கூட்டு சொத்துன்னு பேரு. 10வது வீட்டுக்கு தொழில்னு பேரு, 4-10 அப்படின்னா கூட்டு தொழில்னு பேரு. ஓகேங்களா, அதாவது அது பின்னாடி உங்களுக்கு சப்தம பாவங்கள்னு ஒரு கான்செப்ட்ல எடுத்து நடத்துவேன் நான். அப்ப இந்த 4 ரூல் என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1-5-9 உங்களுக்கு எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட பாவத்து 1-5-9 என்பது எப்போதுமே நன்மை தரும். இதுல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே வந்து ஆப்போசிட் வரிசையில தான் இருக்கும். ஓகேங்களா, இப்ப சின்ன கேள்வி உங்களுக்கு கேக்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு4-8-12 இல்ல, 2-6-10 தான். மீண்டும் ஒரு கேள்வி கேக்குறேன், கச்சிமானாலும் வாய்ப்பு இருக்கு, 4-8-12 சொல்றவங்க 2-6-10 சொல்றீங்களா, அல்லது 2-6-10 சொல்றவங்க 4-8-12 சொல்றீங்களா? உறுதியா இருக்கீங்களா, உறுதியா இருக்கீங்களா? இந்த கேள்விக்கு ஆன்சர் சார், 7வது வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கும், எந்த வீடும் கெடுக்காதா? சரிங்க சார், நீங்க செல்லாத ஓட்டு போட்டீங்களே. ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்ல அந்த மாதிரி இல்ல சார், அந்த மாதிரி. சரி, அப்ப இங்க இங்க என்ன போடலாம், அதாவது என்ன புரிஞ்சீங்க சார், எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் பார்த்துப்போம். ஆகிங்களா, இங்க ஈக்குவலுக்கு அப்புறம் 2-6-10 போறதா, 4-8-12 போறதா? 2-6-10 தான் உறுதியா, ஆனா 4-8-12 தான் கரெக்ட் ஆன்சர். இங்க கேள்வி பாருங்க, 7வது வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கும், எந்தெந்த வீடால கெட்டு போவோம்னு நான் கேட்கவே இல்லை.
ஏழாவது வீடு எட்டாவது வீட்டு கெடுக்குமா? என்ன சார் ஏழாவது வீடு? சரி, எட்டாவது வீட்டு கெடுக்கிற வீடு சார், ஏழாவது வீடு. அப்ப ஏழாவது எந்த வீட்டு கெடுக்கும்? அஜிபடி சார் கெடுக்கும். ஏழாவது நீங்க தெளிவா எழுதுங்க, ஒன்னும் எழுதுங்க பேப்பர்ல. எட்டாம் வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எது? ஏதுங்க? ஏழு. இப்ப திருப்பி கேள்வி கேக்குறேன், ஏழாவது வீடு எந்த வீட்டை கெடுக்கும்? ஏன் அதுல கன்ஃபியூஸ் ஆகுது? ஏன் அப்புறம் மாறினீங்க நீங்க? இப்ப இவருதான் மாறிட்டாரா? ஆமா சார். அதாவது என்ன, ஏழாம் வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கணும், இந்த ஏழாவது வீடு எந்த எந்த வீட்டை கெடுக்கணும், அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டை கெடுத்துரும் சார். எந்த வீட்டால ஏழாவது வீடு கெடுனா, ரெண்டாயிரம் பத்தால ஏழாவது வீடு கெட்டுப்போம். ஓகேங்களா? ஏழாவது வீடு உங்களுக்கு தசையாவோ புத்தியாவோ நடக்கும் போது உங்களுக்கு விபத்துக்கள் வராது, சொத்து வாங்க முடியாது, உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா பன்னெண்டுங்கிறது முதலீடுன்னு சொல்லக்கூடியது, எட்டுங்கிறது விபத்துக்கள் சொல்லக்கூடியது. முதலீடுகள்லாம் எதுவும் பண்ண முடியாது ஏழாவது வீடு வரும்போது. நாலு சொத்து வாங்க முடியாது, ஆனா சந்தோஷமா இருக்கலாம். ஓகே சார். இப்ப அடுத்து என்ன சொல்லலாம் சார்? என்ன சார்? ஆறாம் வீட்டை கெடுக்க வீடுகள் ஆறாம் வீட்டை கெடுக்கும் வீடுகள், ஆறாவது வீடு கெடுக்கக்கூடியது அஞ்சாவது வீடு தான் சார். அப்புறம் அதனோட திரிகோணம் ஒன்னு ஒன்பது முடிஞ்சு போச்சு. ஓகே சார். ஆறாவது வீட்டை கெடுக்கக்கூடியது அஞ்சாவது வீடு, அதனுடைய திரிகோணம் ஒன்னு ஒன்பதுன்னு போட்டோம். நான் கன்ஃபியூஸ் ஆகுதா? என்ன சார் மீண்டும் சொல்றேன் சார், ஒரு குறிப்பிட்ட பாகத்தை கெடுக்கக்கூடியது அதன் திரிகோண வீடுகள் ஆகும். எரிக்கிறது எரிங்க, எரிக்க வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுட்டா போதும். இல்ல அதாவது என்னன்னா, அதாவது நமக்கு ஒரு விஷயத்த மனப்பாடமா இல்லாம திருப்பி சொன்னாலும் தெரியணும் இல்லையா? சில பேர் இந்த வாய்ப்பாடு பண்ணுவாங்க, ஓர் அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்துன்ட்டு, எட்டு அஞ்சுன்னு கேட்டா தெரியாது. ஆனா ஒண்ணுல இருந்து வரும்போது கரெக்டா வந்துடும், அப்ப அது மனப்பாடம், அது வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கீங்க சார். இந்த நம்பர் என்ன நம்பர் சார் இது? இது எவ்வளவு? எவ்வளவு மில்லியன் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி ஆறு வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணீங்களா? என்ன சார் இது? ஏதோ ஒரு கோடி, இவ்வளவு கோடியே ஆறு ரூபாய் ஆறு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஆறு வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஏழு உங்களுக்கு தெரியுதா? இல்லையே. ஒன்று பத்து நூறுன்னு சொல்லிட்டு கணக்கு உங்களுக்கு தெரியத்தால இது அழகா சொல்லிடுறீங்க. அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மனப்பாடம் பண்ணாம இங்க ஆறாவது வீடு, ஆறாவது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடுனா ஆறாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு அஞ்சாவது வீடு. ஓகேங்களா? ஆறாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது அஞ்சாவது வீடுங்கிறதால ஐந்து, அப்புறம் ஒன்னு ஐந்து ஒன்பது. இதே ஆறாவது வீடு எந்த வீட்டை கெடுக்கும் அப்படின்னா, ஆறாவது வீடு ஏழாவது வீட்டை கெடுக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் மூன்று பாவங்களை கெடுக்கும் சார், மூன்று பாவத்தால் கெட்டும் போகும். ஒரு குறிப்பிட்ட பாவம், ஒரு குறிப்பிட்ட பாவம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் மூணு பாவத்தை கெடுக்கும், ஒரு அதே மாதிரி மூணு பாவத்தால கெட்டு போகும். ஒரு ஒற்றைப்படை பாவம் மூன்று இரட்டைப்படை பாவத்தை கெடுக்கும். அவ்வளவுதான் சார். அதை கொஞ்சம் புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார். இப்ப அதை இப்ப எட்டுன்னு போட்டுறோம், இது என்ன ஆன்சர் மட்டும் சொல்லுங்களேன். எட்டாம் வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கும்? ஒன்னு அஞ்சு ஒன்பது. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? வேற எதிர்க்கிறீங்களா சார்?
என்ன மெஜாரிட்டி பக்கம் தான் போடணும் தலையெழுத்துலாம் இல்லை நமக்கு என்ன சார் 1:59 தான் ஏன்னா இந்த 8th வீடு 9th வீட்டு கெடுக்கும் நீங்க பாருங்க இந்த 8th வீட்டோட காரகத்தை பாருங்க 9th வீட்டோட காரகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அதான் இருக்கும் 9th வீட்டுல நீதி நேர்மை தர்மம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த 8th வீட்டுல பாருங்க சட்ட விரோதம் போராட்டம் வலி வேதனை மாட்டு சிந்தனை லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வருது இல்லையா அப்போ இந்த 8th வீடு என்பது 9th வீட்டை ஃபர்ஸ்ட் கெடுக்குது அதுக்கப்புறம் 1:59 இது திரிகோணத்துல வந்ததால 1:59 கிடைக்குது எப்படி 1:59 கிடைக்குதுன்னா 1th வீட்டோட காரகத்தை எதையும் அனுபவிக்கும் யோகம் இருக்கு இல்லையா எதை அனுபவிக்கும் யோகம்ங்கிறது வலி அப்படிங்கிறதுக்கும் அனுபவித்தல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப வலிங்கிறது ஒரு தீமையான என்ஜாய்மெண்ட் தான் அது அப்புறம் 5th வீட்டோட காரகத்தை பாருங்க இந்த பொழுதுபோக்கு விளையாட்டு கவர்ச்சி இதெல்லாம் மென்மையான உணர்வுகள் இந்த 8th வீடுங்கிறது கொஞ்சம் ஹார்டா வரக்கூடிய ரொம்ப சாஃப்டா இல்லாம ஹார்டா வரக்கூடிய பிரச்சனை தரக்கூடிய வீடா இருக்கதால இந்த மென்மையான விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது இல்லையா அப்ப 8th வீடு என்பது 1:59 வீடுகளை கெடுக்கும் சரி அடுத்து இங்க 7 இங்க என்ன போடலாம் சார் 2:10 அவ்வளவுதான் சார் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் சார் மூணு ரூல் தான் அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை எடு எது கெடுக்குது ஒரு குறிப்பிட்ட பாவம் எந்த பாவத்தால கெட்டு போகுது ஓகே சார் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாவ காரகத்தை டெவலப் பண்ணிக்கலாம் தற்காலிக நண்பர்கள் என்பது 3rd பாவம் தற்காலிக நண்பர்கள் என்னன்னா இங்க இருந்து டெல்லிக்கு போறீங்க பக்கத்துல இருந்து உட்கார்றாரு ரெண்டு நாள் பேசிட்டு போறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அவருக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை அது 3rd பாவம் 7th ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட வாங்குறோம் அதாவது கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுதல் இந்த மாதிரி வரக்கூடிய நண்பர்கள் அதாவது நமக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்றது 7th வீடு 11th வீடு ஆத்மாத்மான நண்பர்கள் நலம் விரும்பிகள் நீண்ட காலம் ஒரே இதுல இருக்கிறவங்க அது பிசினஸ் ரீதியா இல்லாம பிசினஸ் ரீதியா இல்லாம கொடுக்கல் வாங்கல் ரீதியா இல்லாம கமர்ஷியல் ரீதியா இல்லாம சந்தோஷத்துக்காக உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடியவங்க இந்த 11th வீடு அப்ப நண்பர்கள் என்பது 11th வீடு ஆபத்தானவர்கள் எந்த பாவம் சார் அதாவது நமக்கு ரொம்ப கொடுமையை தரவங்க ஆபத்தானவங்க எந்த பாவமா இருக்கலாம் சார் நமக்கு பிரச்சனை தருவாங்க எதிரிகள் 8th வீடு தான் சார் அதாவது 6th வீடுங்கிறது நம்ம மட்டும் தோத்து போறோம் நமக்கு பிரச்சனை தர மாட்டான் நம்ம பார்த்து பயந்துட்டு போறோம் 6th வீடு வெற்றி ஸ்தானம் தானே 6th வீடு வந்து நம்ம விட பலம் குறைந்த எதிரிகள் தான் 6th வீடு சார் நமக்கு ஆபத்து தரக்கூடியவங்க வந்து 8th வீடு ஓகேங்களா 8th வீடுங்கிறது ஆபத்து ரிஸ்க் இதெல்லாம் 8th வீட்டோட காரணம் சார் எட்டாவது ஆபத்து ரிஸ்க் இதெல்லாம் 8th வீட்டோட காரகம் என்ன சொல்றத விட திடீர்னு வந்து ஒரு அடிக்கிறது கொலை பண்றது இதெல்லாம் 8th வீட்டோட காரகம் ஆமா சார் ஆபத்தானவர்கள் ரவுடிசம் அப்படிங்கிறது 8th பாவத்தோட காரகம் 7ங்கிறது சமமான எதிரி 6ங்கிறது பலமற்ற எதிரி பின்னாடி இருந்து தாக்குறவங்க 6th வீடு ஆமா சார் நம்மையோட 6th வீடு அவன் என்ன பண்ணுவான் முட்டை கடை தான் போட முடியும் இல்லையா நமக்கு சமமான எதிரிங்கிறது 7th வீடு நான் ஈக்குவல் பலம் அதாவது 7th வீடுங்கிறது ஈக்குவல் பலம்ங்கிறது சார் புரிய வைக்கணுமா சார் உங்களுக்கு ஏடிஎம்கே ஈக்குவல் கட்சி ஈக்குவல் பலமான ஒரு கட்சி எது சார் ஏடிஎம்கே அப்படிங்கிறதுக்கு டிஎம்கே தான் காங்கிரஸ் எல்லாம் இல்லை ஏடிஎம்கே இருக்கு பிஜேபி எல்லாம் இல்லை வைகோ இல்லை ஏடிஎம்கேக்கு பலமானது டிஎம்கே சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 7th வீடு என்பது நமக்கு சமமானவர்கள் அப்படின்னா என்னன்னா இந்த இது நமக்கு சமமான எதிரியையும் குறிக்கும் நண்பர்களையும் குறிக்கும்
ஓகே. ஈக்குவலைஸ் அப்படிங்கிறது ஏழாவது பாவத்தோட காரகம். அதனாலதான் நம்ம ஏழாவது பாவத்தை நீங்க பாருங்க, ராசி மண்டலத்துல ஏழாவது பாவம் எந்த வீட்டை குறிக்குது சார்? எந்த வீடு சார்? கன்னியா, விருச்சிகமா, துலாம்? காலபுருஷன், காலபுருஷன்னா மேஷம் தான், காலபுருஷன் சொல்லுவோம். காலபுருஷனுடைய லக்னத்துக்கு ஏழாவது லக்னம் வந்து துலா லக்னம். துலா லக்னத்தோட சிம்பிள் என்ன பாருங்க, தராசு தான். தராசுனா என்ன அர்த்தம்? ஈக்குவலா இருக்குதான். சினிமாவில் நம்ம பார்க்கும்போது ஜட்ஜு தவறான தீர்ப்பு கொடுக்கும்போது தராசு ஒரு பக்கம் கவுந்த மாதிரி காமிப்பாங்க. டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு? நீதி தவறிச்சு சொல்றத சூசகமா சொல்றாரு. நீதிபதிக்கு எதிரிலையும் தராசு தொங்கும். காய்கறி வியாபாரம் பண்றாரா எப்படி சார்? தராசு மாதிரி அவருடைய தீர்ப்பு வந்து நடுநிலையா இருக்கணும். அப்ப நடுநிலைங்கிறது ஏழாவது வீடு. இதுல இருந்து நம்ம காரகத்தை டெவலப் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். பார்ட்னர் அது ஏழாவது வீடு தான். ஓகே சார். அப்ப இந்த 12 பாவத்தை இன்னைக்கு போயிட்டு வீட்டுல கொஞ்சம் நீங்க ஃபுல்லா படிச்சிருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஜென்ரலா ஒரு ரூல் ஒன்னும் ஃபார்ம் பண்ணுவோம் சார். எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 ரூல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலா மீண்டும் நடத்துறது ஒரு ஷார்ட்டா ஒன்று சொல்லிடுறேன். இந்த 12 பாவத்துல ஒற்றைப்படை பாவம் ஒரு அணியாகும், இரட்டைப்படை பாவம் ஒரு அணியாகவும் இருக்கு. அதாவது ஒன்னாவது வீடுங்கிறது அகம், ரெண்டாவது வீடுங்கிறது புறம். இந்த ஒன்னாவது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எது சார்? அப்புறம் சார் 4, 8, 12 இதுதான் ஒன்னாவது வீட்டை கெடுக்கும். கரெக்டா? இரண்டாவது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார்? 1, 5, 9. அதாவது ஒரு மனித வாழ்க்கைக்கு அகமும் புறமும் நல்லா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். வெறும் அகம் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது, வெறும் புறம் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது. வெறும் புறம் மட்டும் தான், வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துடுறேன் எந்த சுகமும் உனக்கு கிடைக்காது, சாப்பாடு கொடுத்துடுறேன் நாக்கை மட்டும் கட் பண்ணிடுறேன் அப்படின்னா முடியுமா? என்ன சார் ஒரு படத்துல அதே மாதிரிதான், சினிமா விஷயத்த சொன்னா எல்லாருக்கும் புரியுங்கிறதால தான். கவுண்ட பண்ணி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, சிந்து நேரா உள்ள வருவார். உங்க திறமைக்கு ஏனையெல்லாம் ஒர்க் பண்றீங்க, மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கு தெரிஞ்ச இடத்துல, நீங்க வாங்க அங்க சேர்த்து விடுறோம் அப்படின்னாரு. உடனே இவர் என்ன பண்ணா, ஜாப் ரிசைன் பண்ணுவார். ரிசைன் பண்ணிட்டு வந்த உடனே என்ன, அதுக்குள்ள ரிசைன் பண்ணிட்டீங்க நீங்க, கேட்டு சொல்றேன் பார்த்தா அதுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டமான வேலை என்னது, இல்லப்ப நீ தானே செய்யறா நீ, அப்ப நீ சொன்ன அப்புறம் விசாரிச்சு போகாம ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களால பண்ண முடியாது அப்படின்னா, இல்ல எந்த வேலை பண்ணாலும் பண்ணலாம், என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு. என்ன வேலை சார் இது? அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ உயிர் உயிர் போன பிறகு எது எந்த பிரயோஜனமும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் ஒண்ணும் ஆக போறது இல்லை. அதனாலதான் என்ன சொல்றோம், இந்த அகம் என்பது நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகம், புறம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய பொருட்களை குறிக்கிறது. அதாவது பணமும் இருக்கணும், நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ ஒன்னாவது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவங்கள் இது எல்லாமே வந்து பிரச்சனை தரக்கூடியது. இது அனுபவித்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிரானது, இது பொருளுக்கு எதிரானது. 1, 5, 9 கமர்ஷியல் விஷயத்துக்கு எதிரானது. அதனால இது ரெண்டு பாவத்தை தவிர்த்து மீதி இருக்கிற இந்த ரெண்டு பிரிவான இருக்கு பாருங்க, இது அகத்துக்கும் நல்லது புறத்துக்கும் நல்லது. புரியுதா பாருங்க சார். அதாவது மனித வாழ்க்கை என்பது அகமும் புறமும் இணைந்தது. அதுதான் நம்ம என்ன சொல்லணும், அகநானூறு புன்னானூறு ரெண்டு இலக்கியங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அகநானூரோட இது என்ன சார் ஆக்சுவலா? அகநானூறு படிச்சிருக்கீங்களா? என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல என்ன இருக்கு சார்? அத மனதை பற்றி இருக்கா? அப்ப சரியா படிக்கல. நீங்க வேற என்ன படிச்சிருக்கீங்களா? என்ன சார்? தலைவன் தலைவி, காதல், தோழியர், இல்வாழ்க்கை, லெட்டர் கொடுக்குறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? புறாவை தூது விடுறது, புறா கால லெட்டர் அனுப்புறது, தெண்டல் விடும், தெண்டலை தூடு விடுறாளா, சரி கவிதையில் வைத்த மாதிரி. இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த வாழ்க்கை, மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்காரு இல்லையா, அறத்துப்பால் பொறுத்துப்பால் காமத்துப்பால்னு.
அப்போ இந்த அறம் பொருள் வரம் பொருள் காமம் இந்த இது மோட்சம் விட்டுட்டாரு அவரு, இதுலயே வந்துடாது தேவையில்லைங்கிறத விட்டுட்டாரு அவரு. அப்போ நமக்கு என்னோட அகம் சார்ந்த விஷயத்துக்கு கிடக்கூடாது. அகம் சார்ந்த விஷயம் அதிகமானாலும் பிரச்சனை. எப்படி அதிகமான அது அதிகமான பிரச்சனைனா, ஒருத்தர் காலையில் 5 மணிக்கு ஏந்துக்கிறாரு, போட்டு பெருமாள் கோயில பூஜை பண்றாரு, 8 மணிக்கு வந்துடுறாரு, 8 மணிக்கு சாப்பிடுறாரு, சாப்பிட்டு மீண்டும் 10 மணிக்கு போய் பூஜை பண்றாரு, 12 மணிக்கு வந்துடுறாரு, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நல்லா தூங்குறாரு, மீண்டும் 3 மணிக்கு மேல 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு, 6 மணிக்கு மேல போயிட்டு மீண்டும் பூஜை பண்றாரு. கிளாஸ் எடுக்கிற நபர் வந்து யார்கிட்ட பணம் வாங்குறது இல்லை, தட்டில் பணம் போட்டாலும் உண்டியில் போட்டுருவாரு. இவருக்கு உங்க பொண்ணை கொடுப்பீங்களா? ஆனா ரொம்ப நல்லவர், உலகத்திலே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணதுல முதல் 10வது ஆளா இருக்காரு. இவர் 9 பேர் வேற நாட்டில் இருக்கிறாங்க, 10வது நபரா இவர் இருக்காரு. இவருக்கு நம்ம பொண்ணை கொடுப்பா கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். என்ன சார், ரொம்ப நல்லவர் தானே? வல்லவர் இல்லை. அதாவது நல்லவனா மட்டும் இருந்தா போக கூடாது, இந்த காலத்துல முடியாது, வல்லவனாவும் வேணும். அப்ப வல்லவன்கிற எந்த பாவனா, இந்த பாவம் தான் வல்லவன். இது நல்லவன், இது வல்லவன். ஓகேங்களா? அப்ப வல்லவனாவும் இருக்கணும், வெறும் நல்லவனா இருந்தா முடியாது. அதான் சொல்ற, என்ன சொல்றோம், ஏட்டு சுரக்காய் கறி குதவாது. ஓகேங்களா? அந்த வகையில இந்த ரெண்டு பாவமும் ரெண்டு திரிகோணமும் அகத்துக்கு நல்லது புறத்துக்கு நல்லது. இதை கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1:9 100% அகம் சொல்லலாம், 0% புறம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2/10 70% புறம் சொல்லலாம், 30% அகம் சொல்லலாம். இது என்ன சார் சொல்லலாம், நீங்க சொல்லுங்களா இனிமேல் இதுக்கு என்ன சொல்லலாம், இதே மாதிரி இந்த காம்பினேஷன் இதுக்கு சொல்லுங்க. ஏன் இது அகத்துக்கு அதிகமா கொடுத்தோம், இது ஒத்தப்பட பாவம். ஒத்தப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது, அகத்தன்மை அதிகமா இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா 100% அகத்துக்கு எதிரானது. இது 100% புறம் நான் சொல்லல. எப்ப அது அகத்துக்கு எதிரானதோ அப்ப இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஓகே சார், நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் நோட்டு கட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கு போறோம், அவன்கிட்ட கொடுத்தா வாங்க மாட்டான், டாலரா கொண்டாந்து தாண்டு. இல்ல எனக்கு பசி எடுக்குது, அப்புறம் இதுக்கு இதனோட வேல்யூ எனக்கு தெரியாது, நீ டாலரா கொடுத்தாதான் எங்க ஹோட்டல்ல சாப்பிட முடியும் அப்படிங்கிறாரு. ஆனா 1 லட்ச ரூபாய் கையில கேஷா வச்சுட்டு அது பயன்படாம போகுது இல்லையா, அதுதான் இந்த 4:8. அப்போ உங்களுக்கு நல்ல பாவங்கள்ங்கிறது எதுனா, 2/10 3/7/11 தான் அகத்துக்கும் நல்லது புறத்துக்கும் நல்லது. அதனால ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல முதல்ல 2/6/10 இது வந்து நம்பர் 1 பாவம். எல்லா விஷயத்துக்கும் புறம் சார்ந்த வாழ்க்கைக்கு, புறம் சார்ந்த வாழ்க்கைனா வேலை வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றம், உழைப்பு, வீரம், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் இந்த 2/10 நல்லது. அதுக்கப்புறம் 3/7/11 வந்து அதுவும் நல்ல அமைப்பு, 2வது ரேங்க். இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல சின்ன ஒரு கரெக்ஷன் என்ன வருதுன்னா, இந்த 1வது வீடுன்னு இருக்கு பாருங்க லக்னம், இதுக்கு மட்டும் ஒரு சிறப்பு ரூல் இருக்கு. என்னன்னா, அது இந்த 1வது வீடு என்பது எந்த வீட்டுக்கும் 8-12 தோஷத்தை தராது அப்படின்னு ஒரு ஜென்ரல் ரூல் இருக்கு. லக்னத்து அப்படின்னு நீங்க பழைய முறையில கூட நீங்க படிச்சிருப்பீங்க, லக்னாதிபதி வேற ஒரு வீட்டுக்கு அதிபதியா இருந்தாலும் கூட, கெட்ட வீட்டுக்கு அதிபதியா இருந்தாலும் கூட அது தோஷத்தை தரமாட்டார் அப்படின்னு. லக்னத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு விதி, ஏன்னா லக்னங்கிறது உயிர் அனுபவித்தல் அப்படிங்கிறதால அது வந்து எந்த பாவம். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.